Hi everyone, this is Kisho. In this video, industry को या लकड़ी को लटे house को wiring बनाने बोले, यंदे gauge वायर है, यंदे तरह use करने रहने दे, रोमो मुख्य मानो विषय। पालपेर पन पड़े तब पे ना, कम्मियाँ ना gauge वायर है, use करने रहंगे, अदा तो नमक त्याव पड़ पुड़िया, gauge वायर वड़ा, कम्मियाँ ना gauge वायर use करने रहंगे, अदा मरी use करने बोले, अंदर वायर सीकर मां melt आवर द कना wiper के, circuit board एक बड़े यंजे पड़ द कना wiper के, अदा मरी यंजे पड़ी चना, நம்ம ரிட்டர்ன் எல்லா வயரையும் கழட்டிட்டு புதுசாக வயரிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி பண்ணும்போது காஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாகும். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம தவிர்க்கணும்னா கரெக்டான கேஜ் வேற கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் என்ன கேஜ் வயர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த கேஜ் வயரை எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக வயர்ஸ் இருக்கிற ரேஞ்சஸ் 0.5 mm, 0.75 mm, 1 square mm, 1.5 square mm, 2.5 square mm, 4 square mm, 6 square mm, 10 square mm, 16 square mm, 25 square mm, 35 square mm வரைக்கும் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ரேஞ்சில் உள்ள வயர்ஸை எந்தெந்த இடத்துல ஹவுஸ் வயரிங்கில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 0.5 mm, 0.75 mm மோஸ்ட்லி ஹவுஸ் வயரிங்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க. 1 square mm ஹவுஸ் வயரிங்கில் டியூப் லைட்ஸு, லைட்ஸு, ஃபேன்ஸு இது மாதிரி பொருட்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 1 square wire இன்னொரு பேர் இருக்குது, 180 வயர்னு கூட சொல்லி கூப்பிடுவாங்க. 1.5 square mm வயரை கிரவுண்ட் எடுத்துக்காகவும் இன்வெர்டர் கனெக்ஷன்லேயும் இந்த 1.5 square mm யூஸ் பண்ணுவாங்க. 2.5 square mm மெயின் போர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து எம்சிபி பாக்ஸுக்கு லைன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. க்ரீசரு, வாஷிங் மிஷினு, மோட்டரு, ஃப்ரிட்ஜு அது மாதிரி ஹெவியான பொருட்களுக்கு வயரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 4 square mm வயரை ஏசிக்காகவும் சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து எம்சிபி பாக்ஸுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. 6 square mm வயரை 780 வயரன்னு கூட சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த வயரை மெயின் லைன்ஸ்க்காகவும் அதாவது வீட்டுக்கு ஃபோன்லேருந்து வர மெயின் லைன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. சோலார் பேனல்ஸ்லேருந்து பேட்டரிக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக கூட இந்த 6 square mm யூஸ் பண்ணுவாங்க. 10 square mm வயரை இபி லைன்ஸ்லேருந்து மீட்டர் போர்டு கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த 10 square mm வயரை 716 வயரன்னு சொல்லி கூட கூப்பிடுவாங்க. இந்த வயர்ஸை ஜெனரேட்டர் கனெக்ஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. 16 square mm வயரை 3 phase லைனில் இபி ஃபோனில் இருந்து வீட்டுக்கு மீட்டர் கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. 25 square mm வயரை, 35 square mm வயரை இண்டஸ்ட்ரியல்ஸில் மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஹவுஸ் வயரிங்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சைஸில் உள்ள வயர்ஸ் எல்லாமே 2 core கேபிளாகவும், 3 core கேபிளாகவும், 4 core கேபிளாகவும், 5 core கேபிளாகவும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கேபிள்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அந்த மெட்டீரியல் மேலே ஆம்ஸ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட்டில் உள்ள ஆம்ஸ் ரேட்டிங்கை பொறுத்து நீங்கள் அந்த வயரை சூஸ் பண்ணிக்க முடியும். வயர்ஸ் ரேட்டிங்கை பற்றியும் வயர்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றதை பற்றியும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃப்ளம்பிங் ஒர்க்ஸை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கிஷோர்.